மிஷனரி பணி என்பது மிகவும் பாடுகள் நிறைந்தது. தன் இனத்தை விட்டு மொழியை விட்டு தான் அறியாத பகுதிகளுக்கு சென்று கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது மிகவும் கடினமான செயல். ஆனால் இயேசுவின் அன்பு நெருக்கி ஏவும்போது அவர் எவ்வித பாடுகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் தன் பணியை வெற்றியோடு முடிக்கிறார். ஜான் கெடி ஆண்டவரின் அழைப்பை பெற்ற அர்ப்பணிப்புள்ள தேவ ஊழியன் நியூ ஹைப்ரிட்டஸ் என்ற தீவை நோக்கி தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் ஆண்டவரின் பணி செய்ய விரைந்து சென்றார். தேவ பணியை அங்கு செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத இழப்புகள் அவரை காயப்படுத்தின. கொடிய வியாதி ஒன்று அவர் குழந்தையை தாக்க தான் நேசித்த அன்பு குழந்தை மரித்து போனது. தனது கரங்களினாலேயே ஒரு குழியை தோண்டி குழந்தையை அடக்கம் செய்தார். குழந்தை இறந்த ஏக்கத்தினால் வாடி தவித்த அவரது மனைவியும் அதே வியாதியினால் சில நாட்களில் மரித்து போனார். தனது குழந்தையை அடக்கம் செய்த அதே இடத்தில் தனது மனைவியையும் அடக்கம் செய்தார் ஜான் கெடி. அந்த சோகத்தால் நடக்க முடியாதவராக தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்குள் வந்து அறைக்கதவை பூட்டினார். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் ஒன்று செய்தார். எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியாக தவிக்கிறேனே என்று அழுது புலம்பினார். அப்பொழுது ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். கெடி, நீ என்னை நேசிக்கிறாயா? 3 முறை அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுதுதான் ஜான் கெடிக்கு நினைவு வந்தது, அத்தீவு மக்கள் தனக்கு தீமை செய்ய வரும்போது தப்பித்து செல்வதற்காக கடற்கரையில் அவர் ஒரு படகை கட்டி வைத்திருந்தார். ஆண்டவரின் கேள்வியையும் அந்த செயலையும் அவர் ஒப்பிட்டு பார்த்தார். வேகமாகச் சென்று அப்படகை சுக்கு நூறாக உடைத்து போட்டார். ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அதற்கு பின்பு ஜான் கெடி செய்த ஊழியத்தால் அந்த தீவு ஆண்டவருக்கு சொந்தமானது. என் அன்பு நண்பரே, ஆண்டவரின் சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேற நீங்களும் இடம் தருவீர்களா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, ஜான் கெடியை போல எங்களையும் நாங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். ஆமென். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.